ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்து மாவில் குழி பணியாரம். அதுக்கு நான் ஒரு கப் வந்து சத்து மாவு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் அரைப்போம்ல அந்த சத்து மாவு தான். அதோட கால் கப் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கேக் மாதிரியே. இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு கிட்ட சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் போட வேணாம், ஏன்னா நம்ம சத்து மாவில் ஏலக்காய் போட்டு அரைக்கிறதுனால ஏலக்காய் வேண்டாம். இப்போ நம்ம இதை வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பாதாம் போடணுன்ற அவசியம் இல்லை, ஸோ கொஞ்சம் நடுவில் க்ரன்ச்சியாக வரணுன்றதுக்காக தான். இப்போ நான் மாவுலேயே கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நெய் வாசனையாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக விட்டுக்கிறேன். மாவுலேயே விட்டதுனால உங்களுக்கு இது ஃபுல்லாக குழி பண்ணி வர ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல நெய் ஸ்மெல் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழி பணியாரக்கல்ல ஊற்றிடலாம். சக்கரை கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நம்ம ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழி பணியாரக்கல் வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுவும் நெய் விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுடலாம். மாவுலேயே நெய் சேர்த்துருக்கோம், நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ மாவு ஊற்றிடலாம். இது நல்லா வெந்துருக்கு, வேகட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பால் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காய் தூளும் போட்டுக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும் பால், பசங்களுக்கும் எனக்கும். ஸோ இது நல்லா இந்த ஸ்மெல் இறங்கி சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே இருக்கட்டும். இப்போ இது பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க, சூப்பரான கலரில் வந்துருக்கு. எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இது வந்து சைடு வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சூப்பராக சேர்ந்துருச்சு. இது எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இங்கே நம்மளுக்கு பாலும் ரெடி ஆகிடுச்சு, வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கேக் மாதிரியே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்து மாவு கொஞ்சம் குடிக்காதவங்க பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டீயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதே ஃபில்டர் பண்ணிக்கிறேன். டீயும் ரெடி ஆகிடுச்சு. குழி
குழி பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.